இன்றைய மருத்துவ பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல குரல் வளம் எடுக்க என்ன செய்யலாம். சில பேர் நல்லா பாடுவாங்க, நல்லா பாடும் திறன் இருக்கும், ஏதாவது தொண்டை அருகிருப்பு இருக்கும். ஸோ நல்ல குரல் வளம் வேண்டும், அதாவது நல்ல ஸ்பீச் வேணும், நல்ல பேர் பேச்சாற்றல் வேண்டும், திக்கி திக்கி பேசுவாங்க, சில பேருக்கு பேச்சுறதுக்கு தயக்கம் இருக்கும். இதெல்லாம் போகிறதுக்கு அற்புதமான ஒரு மருந்து சுத்தமான செக்கு நல்லெண்ணெயில் நம்ம வால்மிளகு இருக்கு இல்லையா, நீங்கள் நாட்டு மந்த கடையில் கேட்டிங்கன்னா வால்மிளகு சொல்லுவாங்க, நார்மல் விளக்கம் போடலாம், வால்மிளகு இன்னும் சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அப்போ நூறு எண்ணெய்க்கு நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா எண்ணெயை காய்ச்சிக்கிட்டு நம்ம அந்த எண்ணெயை தொண்டைக்கு மேலேயும் தடவலாம். ஒரு ஸ்பூன் காலில் எம்டி ஸ்டமக்கும் குடிக்கலாம், சரிங்களா. இப்படி குடிக்கும்பொழுது தொண்டையில் அப்படியே வச்சுருந்து அப்படி குடிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குரல் வளம், குரலில் ஏற்படக்கூடிய தொற்றுகள், தொண்டை புண், என்ன நிறைய விஷயங்கள் கிளியர் ஆகும். அழகான குரல் வளம் பெற வேண்டுமா, நல்ல பாட்டு திறமைக்கான எடுப்புக்கா, இதுமாரி நல்லெண்ணெயில் வால்மிளகு போட்டு காய்ச்சின எண்ணெயை நம்ம ஜஸ்ட்டு ஒரு ரொம்ப நாளெலாம் தேவையில்லை, ஒரு 1 week ஆர் 10 days நம்ம சாப்பிட்டாலே போதும். தொண்டை சம்மந்தப்பட்ட நோய்கள், தொண்டை சம்மந்தத்தில் இருக்கக்கூடிய கரகரப்புகள், கீச்சறுப்புன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, ஏதோ ஒன்று அறுவு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், இதெல்லாம் போகிவிடும். ஸோ தொண்டை சம்மந்தப்பட்ட வியாதிகளும் தீரும், குரல் வளம், நல்ல குரல் வளமும் கிடைக்கும். அற்புதமான சில பேர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தொண்டை கம்மும், அவங்களுக்கு எனர்ஜியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஒரு 10 days மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கண்டிப்பாக நல்ல ஒரு குரல் வளம் கிடைக்கும். அதனால் நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.